ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்டபிள்யூ ஷேர்ஸ். நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் டிஎம்டபிள்யூ குரூப்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து நகை ஆல்ரெடி கொடுத்துருந்த நீங்கள் டார்கெட் என்ன பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபின்ஸ் வந்து ஷார்ட் செல்லிங் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஷார்ட் செல்லிங்கில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து என்ட்ரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து R1 தான் என்ட்ரி பண்ண போகிறோம். டுடேஸ் என்ட்ரி லெவல் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்ஸர் வந்து ஸ்டாப்லஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து வைக்கிறோம். அப்படின்னாக்கா யூஎஸ்டியுடைய ஹையை தான் நம்ம வந்து நம்ம ஸ்டாப்லஸ்ஸாக வச்சிருக்கோம், ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் டே ஹையை தான் நம்ம வந்து ஸ்டாப்லஸ் வச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட் பாயிண்ட் தான் நம்மளோட டார்கெட். கார் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும் மார்க்கெட்டு, ஓகேங்களா? ஓப்பன் ஆனோடனே இங்கே என்ன பண்ணுவோம்னா, ஓப்பன் ஆனோடனே நம்மளுக்கு வந்து R1 டச் பண்ணணும். நம்ம என்ட்ரி வந்து R1 வந்து, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்ட்ரி ஆனாக்கா மார்க்கெட் R1 வரைக்கும் வெயிட் பண்ணும். R1க்கு வெயிட் பண்ணுறோம். R1க்கு வெயிட் பண்ணபடி நம்ம வந்து கால்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணும். இது வரைக்கும் நம்ம கால்ஸ் வந்து பிக் பண்ணக்கூடாது. ஒரு நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் பார்க்கணும், ஓகேங்களா? பிக் பண்ணும். இங்கே வந்த பின்னாடி நம்ம வந்து இங்கே வந்து என்ட்ரி பண்ணும். பட் இங்கே என்ட்ரி பண்ணும்போது நம்மளோட ஸ்டாப்லஸ் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் டேடி ஹையை தான் நம்ம வந்து ஸ்டாப்லஸ்ஸாக வைக்கணுங்க, ஓகேங்களா? ஆகணும். ப்ளஸ் நம்ம டார்கெட் எங்கே வைக்கணும் பார்த்தீங்கன்னா பியூட் பாயிண்ட் தான் நம்மளோட டார்கெட், ஓகேங்களா? பியூட் பாயிண்ட் தான் வந்து நம்மளுடைய டார்கெட். இப்படி தான் வச்சு நம்ம வந்து நார்மலாக வந்து இது பண்ண ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளோட டார்கெட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டும் அதே மாதிரி தான் ரீச் ஆகிருக்கு. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பியூட் பாயிண்ட்டுக்கு தான் ஓப்பன் ஆனது. பியூட் பாயிண்ட் ஓப்பன் ஆன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்டில் வந்து ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா R1 வந்து நம்ம டச் பண்ணிச்சு. பட் இந்த R1 டச் பண்ணும்போது நாம் வந்து இங்கே வந்து என்ட்ரி ஆகும். பட் ஆனால் என்ட்ரி ஆகிட்டோம். நம்ம இந்த என்ட்ரி ஆனாலும் கூட ஃபஸ்ட் நம்ம எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸில் தான் இருந்தோம். ஸ்டார்டிங் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பொசிஷன் வந்து லாஸில் தான் இருந்தோம். ஏன்னாக்கா மார்க்கெட் வந்து திருப்பி வந்து நோக்கி மேலே போயிருந்துச்சு, ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து போயிருந்துச்சு. நம்ம வந்து பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துருக்கும், சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போகுது. பட் நம்மளோட ஒரே ஒரு கான்ஃபிடென்ட் என்னன்னாக்கா இந்த மாதிரி இடத்துல வந்து ரிஸ்க் எடுத்தால் தான் பண்ணுவோம். இன்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டர் ஸ்கால்பிங் ட்ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்கலாம் உங்களால் வந்து ட்ரேட் பண்ண முடியாது, ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கும்போது நம்ம இந்த ரிஸ்க் என்ன ரிவார்டு என்ன ஃபஸ்ட் நம்ம பிளான் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து கரெக்டாக வந்து நெக்ஸ்ட் வந்து பண்ண முடியும், சரிங்களா? ஏன்னா பாருங்க, இப்போ நம்ம என்ட்ரி ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா 1:4, ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 132 பாயிண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 190 பாயிண்ட்ஸ் இருக்கு, சரிங்களா? ஆமாம். இது வந்து லாஸ் நம்மளுக்கு வந்து 750 ருபீஸ் வந்து ஒரு இது வந்தாலும் 1358 ருபீஸ் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ப்ராஃபிட் வரும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம நார்மலாக வந்து பண்ண போகிறோம். நீங்கள் இது இது வந்து நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஒன்று பண்ணுறதுனாக்கா ஃபியூச்சர் ட்ரேட்ஸ் பண்ணலாம், இல்லையா? இல்லை எனக்கு உங்களால் வந்து காஸ்ட் இல்லை, எனக்கு இன்டர்டேல் வந்து ஈக்குவிட்டியில் பண்ணலாம், ஓகேங்களா? இது வந்து இன்டர்டேல் வந்து உங்களுக்கு வந்து பொசிஷன் வந்து பண்ண முடியும். பண்ணும்போது என்னன்னாக்கா உங்களால் வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ட்ரேட் பண்ண பிரச்சனை இல்லை. 10 ஸ்டாக், 20 ஸ்டாக் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே 10 ஸ்டாக் இருக்குன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 190 பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா 1800 ருபீஸ் வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். 10 பாயிண்ட்ஸ் இருந்தால், 10 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் 20 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1800 3800 ருபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் 10 பாயிண்ட்ஸ்க்கு நம்ம வச்சுக்கோ, 10 பாயிண்ட்ஸ்க்கு என்ன சொல்லிட்டு 10 ஸ்டாக் வாங்கியிருக்கனாலே நம்மளுக்கு இன்டர்டேல் பண்ணியிருக்கனாலும் 1800 ருபீஸ் நம்மளுக்கு வந்து இருக்கும். பட் அதே பார்த்தீங்கன்னா 1300 ருபீஸ் வந்து லாஸ் இருக்கும், ஸ்டாப்லஸ். ஒரு நம்மளுக்கு லாஸ் ஆனாலும் 1300 ருபீஸ் வந்து லாஸ் இருக்கும், ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1800 ருபீஸ். இந்த ஸ்டாப்லஸ் வச்சு நீங்கள் எக்ஸிட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் எக்ஸிட் ஆனால் தலை கெடுத்துக்க கூடாது, சரிங்களா? ப்ராஃபிட் வந்தால் ப்ராஃபிட் எடுத்து லாஸ் இருந்தால் லாஸ். இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 60% மட்டும்தான் வந்து இன்டர்டேல் வந்து அக்யூரேசி கொடுக்கும் உங்களுக்கு. பட் 60% அக்யூரேசி இருந்தாலும் கூட நீங்கள் ஓவராலாக மார்க்கெட் ஒரு மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஓவரால் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருக்கு, லாஸில் இருக்க மாட்டீங்க, சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே சொல்கிறேன், less than 5 minutes டைம் ஃப்ரேம் மட்டும் தான் யூஸ் பண்ணும். வேறு எந்த டைம் யூஸ் பண்ணுவோம், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ஸ் ஓகே, 3 மினிட்ஸ் ஓகே, ஓகேங்களா? சொல்லிட்டு ஸ்கால்பிங் ரேட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன், இப்போ பாருங்கள் ஸ்கால்பிங் ரேட்டில் கூட உங்களுக்கு வந்து கிளியராக புரியும், சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறைய போட்டுகிட்டே இருப்பேன், கவலைப்படாதீங்க. இது மாதிரி சொல்லிட்டு நம்மளோட சேனல்ஸ் வந்து யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? காலையில் நான் மார்க்கெட்டோட லைவ் வீடியோஸும் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸும் போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரியும், சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட சேனல்ஸ் பேர் வந்து டிஎம்டபிள்யூ ஷேர் மார்க்கெட் தமிழ்னு சொல்லிட்டு, இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல அட்வான்டேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லி தரப்போம். அந்த அதனால் தயவு செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு என்ன எனக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை நான் பண்ணி தரேன், உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா ஆப்ஷன் சேலிங் பண்ணால் மூலியமாக உங்களுக்கு 2 லாக்ஸ் ருபீஸ் தேவைப்படும், ஓகேங்களா? ஆப்ஷன் பையிங் பக்கம் தயவு செஞ்சு போகாதீங்க, ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆப்ஷன் பையிங்கில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா விஷயம் கற்றுக்கிட்டு மட்டும்தான் ஆப்ஷன் பையிங் பக்கம் போகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேப்பர் ட்ரேட் வந்து காலையில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், ஒரு ஃபியூச்சர் ட்ரேட்ஸும் சரி ஃபியூச்சர்ஸ் ரேட்டும் சரி, ஒரு ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் கொடுத்துருப்போம். என்ன கொடுத்துருப்போம்னாக்கா ஆப்ஷனையும் நம்ம வந்து கொடுத்துருப்போம் காலில் கால்ஸ். பட் அது ஏன்னாக்கா எதுக்கு நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம்னா அதில் பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேட் எப்பயுமே வந்து உங்களுக்கு லாஸில் தான் முடியுங்க, பாருங்களா? நீங்கள் இங்கே தெரிந்து பாருங்க, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆமாம் பார்த்தீங்கன்னா லாஸில் தான் இருப்போம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து சொல்லியிருப்பேன், யார் இன்னைக்கு ஆப்ஷன்ஸில் பை பண்ணுறாங்களோ, ஆப்ஷனில் இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ, யார் வந்து அவங்க ஆப்ஷனில் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு கன்சல்டேட்டிங் மார்க்கெட்டர் மேக்ஸிமம் இருக்கும். அதனால் ஆப்ஷன் சேலிங் போகிறவங்களுக்கு மட்டும்தான் ப்ராஃபிட் வரும், ஆப்ஷன் பையிங் வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் காலையில் வீடியோவில் சொல்லிடுவேன். ஏன்னா அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும், நான் காலையில் லைவ்லேயே சொல்லியிருப்பேன்,
சரிங்களா? இப்போ 478 இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 467 ருபீஸ். ஏன்னா இந்த ரிகவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதில் அவங்களுக்கு வந்து காமா தீட்டா வீகான்றத இந்த ஆப்ஷன் கிரிக்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து நிறையா வந்து எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ணணும். அதே வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்ஸில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபியூச்சர் ட்ரேடில் வந்து உங்களால் வந்து ஈஸியாக பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். இதுதான் ஃபியூச்சர் ட்ரேடிங் அட்வான்டேஜ். சரிங்களா? ஃபியூச்சர் ட்ரேடில் நீங்கள் என்ட்ரி பண்ணி எக்ஸிட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதுதான் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் ஒரு விஷயம். என்னன்னா இதில் வந்து நீங்கள் கிளியராக வந்து எங்கே என்ட்ரி எங்கே ஸ்டாப் லாஸ் எல்லாமே நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். சொல்லுது புரியுதுங்களா? இப்போ இதுக்குள்ளே நம்ம பண்ணிட்டு இருக்கோன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு என்ட்ரி எங்கே எக்ஸிட் எங்கே எல்லாமே உங்களால் பண்ண முடியும். கிளியராக இது மாதிரி மார்க் பண்ண முடியும். உங்களால் ஃபஸ்ட்டே வந்து ப்ரீவியஸ் டே ஒரு நாளுக்கு முன்னே உங்களால் வந்து பண்ண முடியும். இதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது உங்களுக்கு எல்லாம் கிளியராக தெரிஞ்சிடும். அதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம். சரிங்களா? அதுதான் சொல்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கிளியராக கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்டில் என்ன பண்ணணும் ஏது பண்ணுறது பொறுமையாக பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ். அண்டு மறக்காமல் நம்மளோட சேனல்ஸை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? சேனல்ல தயவு செஞ்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஎம்டபிள்யூ ஷேர் மார்க்கெட் தமிழ் சொல்லிட்டு இதான் நம்ம சேனல்ஸ். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க யாராவது ஆட்டோமொபைல் பத்தி இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ரெண்டு சேனல் இருக்கு. ஓகேங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா டிஎம்டபிள்யூ பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு, இது வந்து கனடாவில் இருக்கும். இது வந்து டோட்டல் அண்ட் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90% வந்து இதில் வந்து வண்டியோட பைக்ஸ்